ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நானா உங்க நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் ஒரு பெரிய பக்கு நான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த பக் மூலயமா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸே அழியிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக அப்டேட் விடுது சரி பண்ணாங்களோ அந்த அளவுக்கு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பிளேயர்ஸ் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விட்டு போக மாட்டாங்க. இதை வந்து மெயின்டெனன்ஸ் பிரேக்லாம் விட்டு இந்த லாஸ்ட் வீக்கோ இல்லை இந்த வீக் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீக்கில் ரெண்டு வாட்டி மெயின்டெனன்ஸ் பிரேக் விட்டாங்க இது சரி பண்ணுறதுக்கு, ஆனால் இன்னமும் இது சரியாகல. ஸோ அந்த பக் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப பெரிய பக்குங்க, கிளான் வரே தோற்றுரும் இந்த பக் மூலயமா. நம்ம வின் பண்ணுறமா இருந்தாலுமே இந்த பக் மூலயமா நமக்கு தோக்கிறதுக்கான பாசிபிலிட்டி எக்கச்சக்கமாக இருக்குது. அதெல்லாம் பற்றி நம்ம பேசலாம். ஸோ இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு கமெண்ட் இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். முக்கியமான கமெண்ட் இதை சொல்லணும்னு நினச்சேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு அட்டாக் நிறைய டிஃபென்ஸ் அப்டேட்டில் இருந்துச்சு ப்ரோ, ஸோ கொஞ்சம் பார்த்து அட்டாக் பண்ணுங்கள் ப்ரோ. நான் அந்த அட்டாக் பண்ணும்போது என்ன நினச்சேன்னா, சூப்பர் சார்ஜரு டிஃபென்ஸ் நம்ம போட்டாலுமே அது நம்மளை அட்டாக் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். அப்படி தான் அப்டேட்டில் அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. நான் சரியாக கவனிக்கலாம்னு தெரியல, பட் நான் அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சுது சூப்பர் சார்ஜ் பண்ணும்போது டிஃபென்ஸ் நம்மளை அடிக்க மாட்டேங்குது. ஸோ இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது. நம்ம மேக்ஸ்டு டிஃபென்ஸ் அப்டேட் இல்லாத டிஃபென்ஸாக பார்த்து தட்டி தூக்குவோம். அண்ட் இன்னொன்று, சில ஸ்ட்ராட்டஜிலாம் கேட்டிருக்கீங்க, அதை நான் பண்ணுறேன். அண்ட் டவுன் 13 ஸ்ட்ராட்டஜி கேட்குறீங்க, எங்கள் டவுன் 13 இல்லை. ஸோ அதை எதிர்பார்க்காதீங்க. டவுன் 12, 14 மற்றும் 16 மூணு டவுன்லேருந்து மட்டும் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிஸ் கேளுங்க. முடிஞ்சளவுக்கு நான் கவர் பண்ண பார்க்குறேன். இவர் தான் கௌஷிக் நியூ. அண்ணா, போன வீடியோவில் கேட்ட கமெண்ட்டுக்கு ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா ஏண்ணா? ஸோ ப்ரோ, உங்கள் கமெண்ட்டை நான் கன்ஃபார்ம் படியும் நினச்சிருந்தேன், இந்த வீடியோவில் படிச்சுட்டேன். அவர் என்ன கேட்டிருந்தார்னா, கௌஷிக் இருங்க, ஸ்கிப் பண்ணி விட்ருவோம் அந்த ஆடை. ஏன்னா இதுக்கு ஏதாச்சும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்க போகிறானுங்க. அண்ணா லவ் யூ அண்ணா, எப்படிண்ணா யோசிக்கிறீங்க, எப்படி அட்டாக் பண்ண 3 ஸ்டார் எடுக்கலான்னு அது ஒரு வீடியோவாக போடுங்கண்ணா. நான் கிளான் ஒரு அட்டாக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதில் நான் அதிகபட்சம் இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு பிளான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஒரு பேஸ் எடுத்து பிளான் போடுறேன், எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த மாதிரி பிளான் போடுறேன்னு சொல்லி தெரியும். ஸோ கிளான் வார் அட்டாக்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன் இன்றைக்கான வீடியோவில் கூட நான் ஒரு கிளான் வார் அட்டாக் இல்லை ரெண்டு அட்டாக் கவர் பண்ணணும் ஐடியா வச்சிருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா ஜாப் லாவலும் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த பக் பற்றி சொல்லணுன்னா நீங்கள் என்னோட ரீப்ளை பார்த்து தான் ஆகணும். ஏன்னா அதை வச்சு தான் நான் சொல்கிற மாதிரி ஐடியா போட்டிருக்கேன். தமிழ் பாய்ஸ் மற்றும் டிஆர்செட் லாஸ்ட்டாக நாங்கள் கிளான் வரலன்னது 82-79, ஆனால் இந்த பசங்க 78 ஸ்டார் தான் அடித்தானுங்க. 79 காமிக்குது டிஸ்பிளே, அதையும் நம்ம போக பார்க்கலாம். அண்ட் நான் அடித்தது ஆப்பனண்ட்டோட எங்கே நான் அது இருக்கேன், 16 அதில் இருக்கேன். ஸோ 9வது மற்றும் 13வது பேஸ் அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு 9வது பேஸை பார்ப்போம். ஸோ இது ஒரு எந்த மாதிரி பேசுன்னு தெரில. ஸோ இந்த ரிப்ளேயில் கீழே நோட் பண்ணுங்களேன், ரிப்ளே அண்ட் சீன் 2 மினிட்ஸ் 54 செகண்ட்ஸ். இதை நோட் பண்ணுங்கள். அட்டாக் முடியும் போது இது எத்தனை செகண்டில் முடியுது அதையும் நோட் பண்ணிங்க. ஒரு விஷயம் இருக்குது, ஏன்னா இன்னொரு அட்டாக் நான் காமிப்பேன், அதில் தான் அந்த பக் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அட்டாக் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பேஸில் பொறுத்த வரைக்கும் நான் என்னோடய ஃப்ளேம் ஃபிங்கருக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்ட் எக்ஸ்போவை காலி பண்ணுற மாதிரி தான் பிளான். அப்படி காலி பண்ணால் எனக்கு இங்கிட்டு இருக்க மொத்த வேலையும் என் ஃப்ளேம் ஃபிங்கர் தூக்கி கொடுப்பான், எனக்கு நல்ல பாத்திங்கும் கிடச்சிரும். நான் எதுக்கு இந்த இதில் லோன் இறக்கணும்னா சிசி ட்ரூப்பை உள்ளே போய் புல் பண்ணிடலாம், இந்த பில்டர் கிட்ட வருவான்னு பார்த்தேன். பட் ஆனால் டெஸ்லாஸ் இருந்து நம்மளை உள்ளே வர முடியாமல் பண்ணிட்டான். இட்ஸ் ஓகே, நான் உள்ளே போயிட்டு சிசி ட்ரூப்பை தூக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் என் பிளான் படி ஜாப் மட்டும் மெத்துவை போட்டு காலி பண்ணிவிட்டு நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கருமே டிப்ளாய் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்னீக்கியை போட்டு நம்ம கிங்குக்கு பாத்திங் பண்ணியிருக்கோம். அண்ட் கிங்கு உள்ளே வந்து எல்லா டிஃபென்ஸுமே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம குயினையும் நான் ப்ளேஸ் பண்ணிகிட்ருப்பேன். அண்ட் இங்கேயும் கொஞ்சம் கிளியரன்ஸ் எடுத்திருப்பேன், அப்போ தான் என்னோடய ஹீரோஸ் உள்ளே போவானுங்கன்னு. அண்ட் ஒன் மோர் திங், இங்கேயும் நான் ஒரு விஷயம் பண்ணியிருப்பேன், பிகாஸ் ஆஃப் திஸ் மோட்டர். இந்த மோட்டர் காலி பண்ணால் தான் என் ஃப்ளேம் ஃபிங்கர் கிட்டே என் மைண்ட் அந்த அளவுக்கு நான் நோட்டம் விடாமல் மற்ற ட்ரூப்ஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால் ஒரு ஜெயின் மட்டும் 3 லூன்ஸை யூஸ் பண்ணி இந்த இடத்துல மோட்டரும் காலி பண்ணியிருப்பேன். எல்லாமே ஒரே இடத்துல நடக்க போதா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் தனித்தனியாக தான் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் காலி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பக்கம் ப்ரொசீட் பண்ணியிருக்கேன். நேற்று பண்ணதுப்பா அந்தளவுக்கு பெருசாக ஞாபகம்ல சைலாம் கரெக்டாக போயிட்டுருக்கா. அண்ட் கிங் எபிலிட்டி லாஸ்ட் நேரத்தில் தான் ட்ரிகர் ஆச்சு, இல்லை ஃப்ரீஸ் ஆகிருக்கும் போது தான் ட்ரிகர் ஆச்சு. ஸோ கொஞ்சம் எனக்கு சின்ன மைனஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் எனக்கு டவுனால் மற்றும் ஆப்பன்டோட குயின் கிடச்சிருக்கு. அந்த பாய்சன் ஸ்பெல் எனக்கு கிடச்சதான் எனக்கு சரியாக தெரியல, இப்போ பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக நம்மளோட லாவல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிச்சு. நான் குயினை சரியாக கவனிக்கல, அதனால் குயின் எபிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் செத்து போயிட்டா. இல்லை குயின் மூலமாக இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேல்யூ எடுத்துருக்கலாம், அதான் அந்த ஸ்டாட்ஸ் எடுத்து தூக்கி கொடுத்துருப்பா.
ஸோ லாவா லூன் மற்றும் ஆசி பின்னாடி ரெண்டாவது லாவாவை என்னோட வார்டனில் கவர் பண்ண சொல்லி இறக்கி விட்டுருக்கேன். அண்ட் கூடவே இந்த இடத்துல நான் ரேஜ் ஸ்பெல் அடிச்சிருக்கேனே, அது எங்கேன்னு தேடிட்டு இருக்கேன், ஆல்ரெடி அடிச்சிட்ருக்கேன். கோர்லெஸ் ஆசி உள்ளே பூந்து விளையாடிட்டுருக்கான். அண்ட் நெக்ஸ்ட்டு லாவா அண்டு லூன்ஸை அங்கங்கே கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணி கரெக்டான இடத்துல ஃப்ரீஸுமே தட்டி விட்டு இந்த பேஸை நம்ம இப்படி தான் ட்ரிபிள் அடித்தோம். ரொம்ப ஈஸியாலாம் முடிக்கல, க்ளோஸாக தான் போய் முடிஞ்சது. ஏன்னா அந்த மல்டி இன்ஃபோனால் லாஸ்ட்டு ஸ்டாண்டாக நின்று தான் இருந்தது, என் ஃப்ளேம் ஃப்ளிங்கை தான் போட்டு கொடுத்தான். ஃப்ளேம் ஃப்ளிங்கில் நல்ல வேல்யூவே இருந்தது. ஸோ கடைசியாக இன்னும் 28 செகண்ட்ஸில் இந்த பேட்டில் முடிய போகுது, நோட் பண்ணுங்கள். ரீப்ளே எண்டின் கரெக்டாக 0 செகண்டில் வரமோ முடியணும், ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம். ஸோ 5, 4, 3, 2, 1 கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதனா ஒரு ரீப்ளே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரீப்ளே 0 வரும்போது தான் முடியணும், அதான் ஒரு ப்ராப்பரான ரீப்ளே. நீங்கள் அட்டாக் பண்ணும்போது 2-30 செகண்ட்ஸில் முடிச்சிருக்கலாம், 1 மினிட் இருக்கும்போது கூட எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கூட முடிச்சிருக்கலாம், ஆனால் ரீப்ளேன்னு பார்க்கும்போது 0 செகண்ட்ஸில் இருக்கும்போது தான் ரீப்ளே முடியும். ஸோ இதுதான் காமன் எப்பயுமே. ஆனால் இந்த அட்டாக் செக் பண்ணுங்களேன், பகன் கேம் வேணு கோபால் 28 அவர் லெஜெண்டில் ஷேர் பண்ணியிருக்காரு, ஐ ஹட் 3 ஸ்டார் பட் ரீப்ளே இஸ் ராங். செக் பண்ணும் நான் பண்ணிட்டேன். ஸோ ரீப்ளே எண்டின் 3 மினிட்ஸ் காமிக்குதா, இதுதான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. அண்ட் அட்டாக்ல 3 ஸ்டார் காமிக்குது, அதையும் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்க. எங்கள் ஏதோ இங்கே பாருங்கள், 100% +40 காப்ஸ் காமிக்குது. ஸோ இவர் எப்படி அட்டாக் ப்ரொசீட் பண்ணியிருக்காரு பாருங்கள், இவர் 3 ஸ்டார் தான் அடிச்சிருக்காரு, ஆனால் ரீப்ளே ஆனால் வேறு மாதிரி காமிக்குது. அவர் எப்படி அடித்தார் எனக்கு தெரியல, நான் ரிப்ளை என்ன காமிக்குது அதை வச்சு மட்டும் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வார்டன் வாக் பண்ணி கொஞ்சம் ஒரு பாக்ஸை கிளியர் பண்ணிட்டு மொத்தமாக சூப்பர் வச்ச ஈகிள் ஆர்டிலரி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி டிப்ளை பண்ணியிருக்காரு. அண்ட் சைடில் கிளியரன்ஸ் பண்ண சீஜ் பேரக்ஸுமே இறக்கி விட்டுருக்காரு. கிங்கை காலி பண்ண எட்டுன்ற எதுவுமே எடுத்துகிட்டு வரல, அவர் ஒரு ட்ரூப்ஸை சேர்ந்து காலி பண்ணிடுச்சு. பேசாமல் ஸ்பீடாக பண்ணிக்கலாமா, ஏன்னா இந்த அட்டாக்கு 3 ஸ்டார் வரல, சிங்கிள் ஸ்டார் அட்டாக் தான் நினைக்கிறேன் இதை நான் பார்க்கும்போது. ஸோ ஸ்பீடப் பண்ணுவோம். கிங் வெளியே ஓட்டான், ஃபைனலாக எல்லாருமே வால்ஸை உடச்சிட்டு வந்துட்டுருக்கானுங்க. ஜம்ப் ஸ்பெல் அவர் இன்னுமே யூஸ் பண்ணலை, பிகாஸ் எந்த ட்ரூப்ஸும் அந்த அளவுக்கு பெருசாக சேதாரம் ஆகலை, அதனால் அவர் பொறுமையாக அடிச்சிட்ருக்கார் போல். ஐம் சாரி, இதாக அவர் அடித்ததில்லை, இது ஏஐ மூலயமா சிஓசி காரங்கள ஏதோ ஒரு ரீப்ளை காமிக்கிறானுங்க. ஓ, 2 ஸ்டார் வந்திருக்குப்பா இது. அண்ட் ஃபைனலாக எல்லா ட்ரூப்ஸும் செத்து போயிடுச்சு. இருங்க, இப்போ தான் நான் ஸ்டாப் பண்ண நினச்சிருந்தேன், இன்னும் ஒரு 10 செகண்ட்ஸ் ஓடட்டும். அண்ட் நவ் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளே எண்டிங் 23 செகண்ட்ஸ் பார்த்துங்க. இன்னும் 2 இனிஷியல் ஸ்பெல் இருக்குது. சம்திங் வென்ட் ராங், ஏதோ போட்டிருந்தது பார்த்தீங்களா, சம்திங் வென்ட் ராங். நான் சரியாக படிக்கல, நான் எடிட் பண்ணுவேன் வேணால் பார்க்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிங்க ஸ்டாப் பண்ணி. ஸோ லைக் தட் ஒரு பக் இப்போ நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி இன்னொரு பக் அது இந்த கிளான் வரில் தான் நடந்தது. அதாவது நம்ம டீம் பிளேயரான ராஜ் பேஸில் 24 பிளேயர் அடிச்சிருக்காரு, முனீர் அசான். ஸோ நமக்கு அவுட் புட் 100% காமிக்குது, ஆனால் ரீப்ளே செக் பண்ணி பாருங்கள். இருங்க, அவுட்புட் 100%, ரீப்ளேயில் ஆனால் 100% வரல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த அதே இது இஷ்யூ மாதிரி தான் இது. ஆனால் இதில் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருப்பேன்ல, ஸ்டார் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது, அது ரொம்ப பெரிய தப்பில் கிளான் வரல. இதை நம்ம ஸ்பீடப் பண்ணிக்கலாம். இந்த ரீப்ளே எப்போ எத்தனை செகண்டில் எண்ட் ஆகுதுன்னு நான் கவனிக்கல. ஒரு மாதிரி அடிச்சிட்ருக்கான், உள்ளே போயிட்டுருக்கானுங்க. டவுன் ஹால் மட்டும் முக்கியமாக டிஃபென்ஸ்லாம் ஓவர் க்ரௌட் ஸ்பெல் மூலமா ஸ்டாண்ட் பண்ணியிருக்கான். இன்னும் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். அவன் டவுனால் தூக்கல, சிங்கிள் ஸ்டார்னு நினைக்கிறேன் இது. இல்லை சிங்கிள் ஸ்டார் இல்லை, குயின் டவுனால் தூக்கிடுச்சு, இதுவும் டபுள் ஸ்டார் தான். ஆ, 3 ஸ்டார் ஆகிற மாதிரி இருக்குது, நான் பார்க்கும்போது 3 ஸ்டார் வரலையே இது. கைஸ் ஒரு நிமிஷம், பக்கு சரி பண்ணிட்டானுங்களேன்னு தெரியல, இது நான் பார்க்கும்போதுமே பக்காக தான் இருந்தது இது. ஏய் இல்லைப்பா, டைம் இல்லையே. 10, 9, 8, 7, 6 இது ரீப்ளே கரெக்டாக தான் எண்ட் ஆயிருக்கு 0 செகண்ட்ஸில். பட் ஆனால் 91% தான் எடுத்திருக்கான், டைமும் எந்த பிரச்சனையும் இல்லை ரீப்ளே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது. ஆனால் ரீப்ளேயில் 2 ஸ்டார்,
அவுட்புட்டில் 3 ஸ்டார் பார்த்தீங்களா. அண்ட் நீங்கள் ஸ்டார்ஸுமே கவுண்ட் பண்ணிங்க, நான் மேலேருந்து அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறேன், நான் கவுண்ட் பண்ணிட்டேன். டோட்டலாக இந்த வெளியில் இருக்க அவுட்புட் ஸ்டார்ஸை வச்சு நான் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது 79 ஸ்டார்ஸ் தான். ஆனால் அவன் எடுத்தது 2 ஸ்டார் தான் எடுத்தான். அப்படி நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டோட்டலாக 78 ஸ்டார்ஸ் தான் அவனுக்கு வரணும், 1 ஸ்டார் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த மாதிரினா எத்தனையோ கிளான் ஒரு 1 ஸ்டாரில் மிஸ் ஆயிருக்கு, இல்லைனா ட்ராவும் ஆயிருக்கு. இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா எப்படி வார் ஸ்ட்ரைக் எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? ரொம்ப உன்னிப்பாக சில கிளான்ஸ்லாம் ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க வார் ஸ்ட்ரைக்லாம், தோக்கவே கூடாதுன்னு. ஸோ அந்த மாதிரி கிளானுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். யாரும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விட்டு ஓடுறாதீங்க, இது டெம்பரவரி பக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ப்ளீஸ், உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியல, எனக்கு இங்கிலீஷ் சரியாக தெரியல, தயவு செஞ்சு இதை பார்த்துக்கோங்க, சீக்கிரமாக பக்கு சரி பண்ணுங்கள், நான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அழிஞ்சிரும். அண்ட் கைஸ், நம்ம லாஸ்ட்டாக வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 1 மோர் பேட்டில் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பக்ஸ் ஐ வாண்ட் டு ஷோ இன் திஸ் வீடியோ, எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். ஸோ நான் அடுத்து அடித்த பேஸ் இது தான். இந்த பேஸில் நான் லைட்னிங் வேல்யூன்னு பார்த்தா அந்தளவுக்கு பெருசாக எடுத்துருக்க மாட்டேன். நான் 7 லைட்னிங் எடுத்துகிட்டு போயிட்டு சுட்டு அட்டாக் பண்ணேன், எனக்கு சரியாக பிளான் இல்லாமல் தான் அதை நான் உள்ளே போனேன். ஃபஸ்ட்டு டவுன் ஹால் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி எர்த்குவேக் போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்களா இன்னொரு லைட்னிங் ஸ்பில்லும் போட்டிருப்பேன், அந்த மல்டி ஆச்சு டவர் காலியாகுமானே, பட்னா காலி வில. பட் ஆனால் நான் ஏன் இன்னும் 2 லைட்னிங் ஸ்பில் வச்சிருந்தேன்னா ஒரு ஆஸ் வைப்பர் காலி பண்ணலாம் சொல்லிட்டு அட்டாக் பண்ணாமல் நான் யோசிச்சிட்டேன். அதனால தான் இது காலி பண்ண தேவையில்லை, நம்ம ஃப்ளேம் ஃபிங்கரே பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 மட்டும் ஹோல்ட் பண்ணேன். ஃப்ளேம் ஃபிங்கரே ட்ராப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியரன்ஸ் ஏற்படுத்தி என்னோடய கிங் அண்ட் குயினாக ஸ்கேட்ஷர் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் நான் நினச்சி இறக்குனேன். ஆனால் போல் கிங் மட்டும் உள்ளே போனான், குயின் வெளியே ஓடிட்டான். அண்ட் அதே மாதிரி இந்த மோட்டர் கிட்ட நான் ஒரு ஃப்ரீஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா நான் கொஞ்ச நேரம் என்னோட ஹீரோஸ் கிட்ட கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தாலும் என்ன ஃப்ளேம் ஃபிங்கர் சரியாக பார்க்க முடியல, மோட்டர் என்னோட ஃப்ளேம் ஃபிங்கர் டார்கெட் ஆனால் நான் அந்த இடத்துல ஒரு ஃப்ரீஸுமே இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் சிசி ட்ரூப்பும் இப்போ ட்ரிகர் ஆக போகுது, ஆப்பன்ட்டோட குயின் என்னோடய கிங்கே சாவடிச்சுட்டு இருப்பான். யா ஜெயின் கேன்லெட்டோட மகிமை. அண்ட் சிசி ட்ரூப் ஆல்சோ பாய்சன்லேயே டவுன் ஆகிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் டவுன் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அண்ட் நவ் நான் என்னோட அட்டாக்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிகிட்ருப்பேன், ஒன்றும் பண்ணலை, இப்போ பண்ணிடுவேன். ஸோ லாவா மற்றும் லூன்ஸு கொஞ்சம் அதிக லூன்ஸ் தான் நான் இறக்கி விட்டேன், ஆனால் எனக்கு ஈகிளாட்ல இருக்கிறது ஷார்ட் கிடைக்கல, அதுக்குள்ளே பசங்க உள்ளே போயிட்டானுங்க அந்த லூன்ஸு. ஸோ ஃபஸ்ட் ஈகிளாட்ல இருக்கிற ஷார்ட்டை நம்ம வெற்றிகரமாக டிசேபிள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃபைனலாக நெக்ஸ்ட் லாவா மற்றும் எட்டன்ட்ரோட வார்டன் எபிலிட்டி கவர் பண்ணி அந்த பாய்சன் எஃபெக்ட்லேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிருப்போம். அண்ட் ஃபைனல் லாவாவை ப்ளேஸ் பண்ணி மொத்தமாக லூன்ஸை அப்படியே ஒரு கோருக்கு வர மாதிரி வடிவத்தில் நான் டிப்ளை பண்ணியிருப்பேன். அண்ட் ஒரு அற்புதமான ஃப்ரீஸ் எடென்ட்ரு உள்ளே பூந்து ஒரு கால்வாசி எழுத்துக்கிட்ட தூக்கலை, பட் ஆனால் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணானுங்க அந்த அளவுக்கு. ஆனால் வேலைக்கு அவ்வளோ இருந்தாலும் என்னோடய ஆசி லாஸ்ட்டாக நின்று ஆப்பனோட ஆசையை தூக்கியிருப்பான். யா ஸோ ஃபைனலாக திஸ் அட்டாக் நம்மளோட 2 லூனை டவுன் சைடில் இறக்கி விட்டு முடிக்கிற மாதிரி இருந்தது. அந்த லாஸ்ட்டாக அந்த ராக்கெட்டை டைவெர்ட் பண்ணுறதுக்கு நான் வச்சுருந்தேன் அந்த 2 லூனை. ஸோ இந்த அட்டாக்கு நம்ம இப்படி தான் பண்ணியிருப்போம். ஸோ மேக்ஸ் பேஸ் அடிச்சிருப்போம் வித் சிசி ட்ரூப்போட, அதனால் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க. முக்கியமாக சொன்னு பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ் சொல்கிறீங்க, அப்புறம் மேக்ஸ் டிஃபென்ஸாக இல்லை அண்ட் பேஸில் சிசி ட்ரூப் சரியில்லை அப்படின்லாம் சொல்லுவீங்க. பட் ஆனால் இன்னைக்கு நீங்கள் பார்த்த அட்டாக் ரெண்டுமே சூப்பராக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் அந்தளவுக்கு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல, பிகாஸ் நான் வெறும் பக் மட்டும் தான் கவர் பண்ண நினச்சிருந்தேன். அதுக்கு நடுவில் 2 அட்டாக்கை ஷோ பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இருந்தாலும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு அட்டாக்ஸ் அடிச்சும் காமிச்சாச்சு, பக்கை பற்றியும் பேசியாச்சு. எது வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.